ஜஸ்ட் நோ வெளில இருந்து வந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என் ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு வந்தேன். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ அவன் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் படம் பார்த்துருந்தான், அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நான் போடுறேன், நான் வந்து இப்படிலாம் ஃப்ரீயாக பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான். ஸோ மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், மைஃப்ளிக்ஸர் அண்ட் எஸ்ஃப்ளிக்ஸ் இதெல்லாமே ஒரு செக்மெண்ட்டில், ஒரு கேட்டகரிஸில் வருது. ஸோ யாருன்னா ஃப்ரீயாக நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து தாராளமாக எஸ்ஃப்ளிக்ஸ் அதில் போய் பாருங்கள். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வித்தவுட் ப்ரீமியம் நீங்கள் காசு கட்டாத ஒரு எப்படி சொல்கிற சீரீஸோ எதனா பார்க்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் எஸ்ஃப்ளிக்ஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஆடை வந்து அவ்வளோ இல்லாத இருக்கும், ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸோட இது நீங்கள் ஒரு சிலது வந்து இருக்காது, தமிழில் வர்றதுலாம் இருக்காது, பட் இங்கிலீஷில் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஒரு சிலது மட்டும் கேமில் இருக்கும், மற்ற எல்லாமே ஹெச்டி. நானும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் இதான் சஜஸ்ட் பண்ணுறேன், பிகாஸ் நான் பாஸ்ட் 3 இயர்ஸாக இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய பழக்கு போர் அடிச்சா. ஸோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு தேடும் போது கிடச்சிது. எனக்கு எது மூலயமா கிடச்சி பார்த்தீங்கன்னா, ஒமிக்லி மூலயமா எனக்கு வந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஸோ இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்காதீங்க, ஸோ அது வந்து பேமெண்ட் பண்ணோம், ஸோ பெட்டர் நீங்கள் வந்து எஸ்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம். வாட் எஸ்ஃப்ளிக்ஸ் அது காசு கட்டணமா எங்கேயுமே இல்லை இல்லை, அதில் நீங்கள் எல்லாம் சோனி ஃப்ளிக்ஸில் என்னென்ன எதில் இருந்தால் என்னென்ன வருதோ அதெல்லாமே எஸ்ஃப்ளிக்ஸில் வந்து ஃப்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மைஃப்ளிக்ஸர் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப இன்டென்ஸாக வந்து ஆட் வரவே வந்து எஸ்ஃப்ளிக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ ரெண்டுமே சிம்லர் தான், என்னென்னா இதில் அவ்வளோ ஆட் எந்த ஒரு ஆடும் இருக்காது. அதை எப்படி சொல்கிறது, அப்ஸ்ட்ரீம் போகிற வரைக்கும் ஆட் இருக்காது, நீங்கள் நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். ஹைப்பர் ஸ்ட்ரீம்லலாம் உங்களுக்கு ஆட் அதிகமாக இருக்கும், அப் ஸ்ட்ரீமில் அவ்வளோ இருக்காது. ஸோ அதனால் இதில் இருக்கிறது நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எஸ்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஃபார் ஃப்ரீ காஸ்ட் எல்லா விதமான சீரீஸும் ஃப்ரீயாக பார்க்கலாம். பட் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறது உங்ககிட்ட வந்து அன்லிமிட்டட் நெட் இருக்கணும். என்கிட்ட அன்லிமிட்டட் நெட் வந்து எக்கச்சக்கமாக கிடதுனால ஐம் யூஸிங் திஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ நெட்டு உங்களுக்கு அப்படியே ஃபோனில் வந்து ஒரு 5 GB டேட்டா இருக்குது, அடி பண்ணும் அப்படின்னு ஒரு படம் பார்க்கணும் தாராளமாக ஃபோன்லேயே ஒர்க்காகுது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ எதோ முடியுது. ஸோ டாடா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எஸ்ஃப்ளிக்ஸ்தான் இருக்குது, மைஃப்ளிக்ஸாகதான் இருக்குது. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.